அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஹெல்த்தியாக ரொம்ப 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 ட்ரெடிஷ்னல் டைப்பில் ஒரு சூப்பரான இட்லி பொடி. இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம ஈவன் ரைஸ்க்கு கூட நம்ம வந்துட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பொடினா நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலைப்பருப்பு வந்துட்டு நான் ஒரு அரை கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பை வந்து நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு வந்து தீயக்கூடாது. அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயும் வந்துட்டு நம்ம அடுப்பு வச்சு எந்த ஒரு பொருளும் வறுக்கவே கூடாது. அப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா மேலே மட்டும் நமக்கு கொஞ்சம் நல்ல ரோஸ்டான மாதிரி இருக்கும், உள்ளெலாம் பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆகாது. ஒரு மாதிரி நமக்கு பச்சை வாசனை வந்து நம்ம பொடி அரைச்சோம்னா வந்துடும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஃபுல்லாக நல்லா இந்த அளவுக்கு நல்ல ஒரு செவந்து வர அளவுக்கு நல்ல ஒரு பொன்னிறமாக வந்து வறுத்துக்கலாம். வறுத்து இந்த கடலைப்பருப்பு நம்ம கொட்டிக்கலாம். ஒரு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம். இது கூடவே அதே ரேஷியோவுக்கு நம்ம உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறோம். நான் வந்துட்டு தோல் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் வந்து இட்லிக்குமே ஈவன் நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நம்ம கழனியிலேருந்து வளைஞ்ச ஒரு உளுந்து. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இது தான் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே. ஈவன் நான் தாளிப்புக்கெலாம் கூட இந்த கருப்பு உளுந்து தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். இதிலே வந்து கருப்பு உளுந்துலேயே வந்து முழு சைஸ் உளுந்தும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து கருப்பு உளுந்தையும் நல்லா வந்துட்டு வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும், அந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துப்போம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இதையும் வந்துட்டு சேம் அந்த நம்ம கடலைப்பருப்பு கொட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலே வந்து நம்ம இதையும் போட்டுடலாம். அடுத்தது வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காராமணி, சிறு காராமணி சொல்வோம் நாங்கள். இப்போ நம்ம பைத்தம்பருப்பு இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு பயிர் வெரைட்டியோட தான் இது. இது வந்து நாங்கள் பிஸ்கெட் காராமணி அந்த மாதிரி நாங்கள் ஹார்லிக்ஸ் காராமணி அந்த மாதிரிலாம் சொல்வோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து கிடைக்கும். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு போட்டு நல்லா வந்துட்டு வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. ரொம்ப வந்துட்டு டயட்டில் இருக்கவங்க இவங்களாம் வந்துட்டு இந்த பருப்பு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், பெல்லி ஃபேட்டெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே டயட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் இதை ஊற வச்சு கூட டெய்லி மார்னிங் வந்து சுண்டல் மாதிரி கூட இதை நம்ம சாப்பிடலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து இது கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப அதிக ஃபைபர் இருக்கிற ஒரு சுண்டல் மாதிரியான ஒரு பொருள் தான் இது. ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழனியிலேருந்து விளைஞ்சது தான். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதுவும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்த பொருளை கூடவே நம்ம இதை சேர்த்துடலாம். ஸோ அடுத்தது வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையும் வந்துட்டு சும்மா லேஸாக வந்து ஆல்ரெடி அது வந்து ரோஸ்டாகி தான் இருக்கும், சும்மா லேஸாக வந்து நம்ம வறுத்து அதையும் வந்து நம்ம அந்த பாத்திரத்துலேயே கொட்டிக்கலாம், அந்த பிளேட்லேயே கொட்டிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம வறுத்தாச்சு. அடுத்தது வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதையும் போட்டு கொஞ்சம் லேஸாக நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தா மட்டும் போதும். ஸோ இந்த இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இதே நம்ம வந்துட்டு நல்லா வறுத்து நம்ம மிளகு சீரகமாக கொட்டி வச்சு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கலாம். தனியா போட்டோம்னா ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட இட்லி பொடிக்கு. சும்மா ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ நான் போட்டிருக்க பொருளோட ரேஷியோ படி இதுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அதையும் லேஸாக வறுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம மிளகு ஆட் பண்ணியிருக்கிறதால காஞ்ச மிளகா கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு குண்டு மிளகா, அதுக்கப்புறம் வந்து நீட்டு மிளகா, காஷ்மீரி மிளகா மூணுமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஒரு மூணு மூணு பீஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காம்பு பகுதி வந்து நம்ம சிசரால் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த விதை பகுதியெலாம் வந்துட்டு வெளியில் வராமல் தீஞ்சு போயிடும் வெளியில் வந்துச்சுன்னா அந்த சீடெல்லாம். ஸோ அதனால் வந்து நம்ம
இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஜஸ்ட்டு அந்த காம்பு பகுதி மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஸ்டெம்பை மட்டும் நம்ம தூக்கி போட்டுட்டு இதை வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதுவும் நல்லா வந்துட்டு வறுபட்டுருச்சு காஞ்ச மிளகா, இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை வீட்டில் வச்சுருந்தேன், அதையும் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம கடையில் கருவேப்பிலை வாங்குகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை வந்து எப்போவுமே வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா கருவேப்பிலையை வந்து நம்ம அந்த ஸ்டெம்ப்லேருந்து உருவி எடுக்காமல் அப்படியே வச்சு நம்ம காய வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த பச்சைத்தன்மை அப்படியே இருக்கும். இப்போ வந்து நான் அப்படியே தான் காய வச்சேன். ஒரு 1 வீக் கிட்டவே ஆயிடுச்சு நான் அந்த காஞ்சி போன கருவேப்பிலை. ஸோ இதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. அதே சமயம் நல்ல கலரும் வந்து நமக்கு இட்லி பொடிக்கு நல்ல ஒரு க்ரீனிஷான ஒரு கலர் கிடைக்கும். ஸோ இதையும் போட்டு நல்லா வறுத்து இப்போ வரைங்க நல்லா வந்து க்ரஷ் பண்ணால் வந்து பவுடர் மாதிரி வரணும். அந்தளவுக்கு இருக்கும் போது நம்ம இதையும் வந்துட்டு ஆஃப் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பெருங்காயம் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு கட்டி பெருங்காயம், வில்லை பெருங்காயம் இருந்துச்சு, அது நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட பவுடர் பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து கொட்டியிருக்க பொருள் வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்கும், அதிலே வந்து நீங்கள் அந்த பெருங்காயத்தை கொட்டிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பில்ல பெருங்காயம் இல்லைன்னா கட்டி பெருங்காயம் இருக்குன்னா இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் தளர்ந்து வரும்போது நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். தளர்ந்து வரும்போது பிச்சு போட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து நல்லா நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள் நம்ம அழுத்தினோம்னா அழுத்தம் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து தனியாக வந்து அந்த பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ வந்து நான் இதை பவுடர் பண்ணும்போது நல்லா உடஞ்சி பவுடர் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்க, 10 பல்லு பூண்டு. பூண்டை வந்து நம்ம அப்படியே போடாமல் தட்டி போடணும். தட்டி போட்டோம்னா தான் நல்லா வாசமாக இருக்கும், சீக்கிரமாக நமக்கு வந்துட்டு அரைஞ்சி வந்துடும். ஸோ இதையும் வந்து லேசாக நம்ம அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்தாலே போதும், ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பூண்டு. உங்களுக்கு பூண்டு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பூண்டு சாப்பிடாதவங்க இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பூண்டு ஸ்மெல் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் பூண்டு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த பூண்டு இட்லி பொடி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ ஒரு வாசமாகவும் இருக்கும், நல்ல ஒரு உடம்புக்கும் வந்து ஹெல்தி, நல்ல வாய்வு பிரியறதுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இதையும் நம்ம வந்துட்டு அந்த பாத்திரத்துலேயே கொட்டிடலாம். அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம், கல்லுப்பு. இப்போது வந்து இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணுறோம். கல்லுப்பு எப்போவுமே வந்து அந்த ஈரத்தன்மையோடு நம்ம போட்டு பொடியில் அரைச்சோம் அப்படின்னாக்கா அது ஒரு டேஸ்ட்டே நமக்கு வந்து கொடுக்காது. இதே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி கல்லுப்பை வந்து போட்டு நல்லா வந்து அந்த ஈரப்பதம் வந்து போகிற அளவுக்கு வந்து வறுத்துக்கலாம் நம்ம. அது நம்ம வறுக்கும் போதே வந்து அந்த ஈரப்பதம் போகிறது நமக்கு வந்து சவுண்டு கேட்கும், லேசாக வந்து ஒரு மாதிரி ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நம்ம தண்ணியில் போட்டு வறுத்தோம்னா தண்ணியோடு இருக்கிற பொருளை வறுத்தா சத்தம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். நல்ல ஈரப்பதம் போனதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும் போது நம்ம வந்துட்டு உப்பையும் எடுத்து அந்த நம்ம ஆற வச்சுட்டு இருக்க பொருள்லேயே வந்து கொட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷலான ஒரு சீக்ரெட்டான விஷயம் இது. உப்பு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வறுத்து போட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு நம்ம இந்த அஜினமோட்டோலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த உப்பு வறுத்து நம்ம எந்த ஒரு பொருளோடும் சேர்த்தோம். லைக் நம்ம சாம்பார் பொடி ஆகட்டும், ரசப்பொடி ஆகட்டும், இட்லி பொடி ஆகட்டும், எது அரைச்சாலும் நம்ம வந்து இந்த மாதிரி உப்பு வந்து வறுத்து போட்டு அந்த ஈரப்பதத்தை எடுத்ததுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நல்லா ஆற விட்டுடலாம். கம்ப்ளீட்டாக இதை ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜார் உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மொத்தத்தையும் போட்டே அரைச்சிக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி தான் மொத்தமும் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஃபைன் பவுடராக அரைக்கவே கூடாது, கொஞ்சம் நொர நொர நமக்கு ரவை பதத்துக்கு வந்துட்டு வரணும். அதாவது பவுடரும் இருக்கணும், அது கூட வந்து இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் வந்து நமக்கு வாயில் வந்து கடிக்கும் போது நமக்கு வாயில் படுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து கரெக்டான ரேஷியோ, இது இந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூண்டோட வாசனை, அதுக்கப்புறம் கருவேப்பிலையோட வாசனைலாம் வந்து ரொம்ப அல்ட்டியாக இருந்தது. இதோட டேஸ்ட்டு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரேக்ரன்ஸ் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூண்டு கருவேப்பிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஆட் பண்ணிக்கோ. உங்கள்கிட்ட கருவேப்பிலை நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மீளகு, சீரகம், தனியாவோட வாசனைலாம் ஸ்பெஷலாக எடுத்து எடுத்து கொடுக்குது ஒவ்வொரு வாசனையும், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இந்த பொடி. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடும் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.